ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன். வர 5ஆம் தேதி, அதாவது June 5, 2022 காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து மறக்காமல் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் அந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விக்ரம் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சமீபத்தில் நிறைய ஷார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி விக்ரம் படத்தோட மூவி ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடித்த படம் தான் இந்த விக்ரம். ஸோ இந்த விக்ரம் அப்படிங்கிற படம் எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வச்சிருந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரசிகர்களோட எதிர்பார்ப்பை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட பர்சனல் கருத்தையும் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அந்த படம் அப்படின்னு போட்டு விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட டைரக்ஷனை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். லோகேஷ் கனகராஜ் ஒரு அல்டிமேட்டான ஒரு படத்தை வந்து இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட முந்தைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாநகரம், கைதி, மாஸ்டர், இந்த படங்கள் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த விக்ரம் படம் வந்திருக்கு. ஸோ தியேட்டர்ஸையும் வேறு லெவலான ரெஸ்பான்ஸோடு இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய முதுகெலும்பு அப்படின்னா மியூசிக். அனிருத் இந்த படம், அதாவது இந்த விக்ரம் படத்தோட மியூசிக்கை வந்து தெரிவிக்க விட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். அது எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஒரு ஆக்டருக்குமே ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவார் பாருங்கள். எக்ஸாம்பிள், இந்த ஃபஹத் வந்து ஒரு சீனில் இன்ட்ரோ ஆவார், அந்த இடத்துல அவருக்கு ஒரு மியூசிக், அந்த அது மட்டும் இல்லாமல் கமல் சாருக்கு ஒரு மியூசிக். கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தோட ஒரு அல்டிமேட்டான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த படத்தை நான் வந்து எந்த இடத்துலையும் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ ஓவரால் அந்த படத்தோட ஆர்டிஸ்ட் பற்றி பேசணும் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பற்றியும் அவங்களோட இண்டிவிஜுவல் ரோல் பற்றியும் நம்ம பேசணும்னா அந்த வீடியோ பத்தாது. ஸோ இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து பிரம்மாண்டமாக நடித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்பெஷலி கமல் சார், 60 வயசாகுது, இன்னமும் அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆட்டிடியூட், அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவரோட டைலாக் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு மிகப்பெரிய பேக்கேஜாக வந்து இந்த படத்தில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நீ ஒரு தீவிரமான கமல் சார் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரும் சரி பாட்டும் சரி நான் எதுவுமே பார்க்கவே இல்லை, டைரெக்டாக படம் தான் பார்த்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் நான் பார்க்கும்போது இது வந்து கமல் சார் படமா இல்லை ஃபஹத் ஃபைசல் படமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி வந்து கமல் சாரையும் ஃபஹத் அவர்களையும் இவங்களோட ரோலையே வந்து மாறி மாறி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே போயிட்டுருந்தது. பட் ஒரு படத்துக்கு செகண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு முக்கியம், செகண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு இன்டர்வல் பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தோட இன்டர்வல் சீக்வன்ஸ் உண்மையிலேயே தரமான சம்பவம் செஞ்சுருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். ஓவராலாக ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஹத் அவரும் கமல் சார் இவங்களோட ரோலை வச்சு ஃபஸ்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஓட்டியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லேயும் எந்த இடத்துலையும் லேக் கிடையாது, ஒரு விறுவிறுப்பான ஒரு சீக்வன்ஸ் தான் ஃபஸ்ட் ஆஃப் போயிட்டுருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ பிளாக் அப்புறம் படம் அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு படம், நீங்கள் வந்து இதுதான் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு படத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு சீன்லேயும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் எடுக்க முடியும் அப்படின்னும் போது ஏன் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் ட்ரை பண்ணல அப்படிங்கிறதான் ஒரு ஃபஸ்ட் க்வெஸ்சன் என் மைண்டில் வருது. என்ன தான் பாகுபலி 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை நம்ம வந்து புகழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், இப்போ ரீசன்ட் டேஸில் KGF 2 இந்த மாதிரி படங்கள் வந்து வாவ் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில், ரியலி நான் இப்போ சொல்கிறேன், இந்த விக்ரம் படம் KGF-க்கு முன்னாடி வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படம். ஸோ இப்போ ஒன்று கேட்டு போல, இந்த விக்ரம் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஓவராலாக விக்ரம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். ஃபேமிலியாக போனீங்கனாலும் சரி, நீங்கள் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கனாலும் சரி, ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் அந்த படத்தை. அண்டு
நீங்கள் கமல் சார் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எத்தனை தடவை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு தரமான செய்கையை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, இது வந்து எனக்கு மட்டும்தான் வந்ததா இல்லை படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் மைண்டில் வந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வெளியில் வரும்போது மார்வல் படம் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு மார்வல் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரம் அயன்மேன்லேருந்து அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் வரைக்கும் ஒரு லூப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு வெளியில் வரும்போதும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் என்னால் அந்த சீக்வன்ஸை சொல்ல முடியும், பட் நான் அதை சொல்லி இந்த படத்தை ஸ்பாய்லர் ஆக்க விரும்பலை. அதனால தான் வந்து நான் ஒரு சின்ன க்வெஸ்சன் மார்க்கோடையே உங்ககிட்ட இந்த ரிவ்யூ முடிக்கிறேன். ஸோ விக்ரம் படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம், ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக வந்து கமல் சாருக்கு வந்து இந்த படம் இருக்குது. ஸோ தியேட்டர்ஸில் கண்டிப்பாக போய் எல்லோரும் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் முன்ன சொன்ன மாதிரி 5ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் 11 மணிக்கு கரெக்டாக வந்து வரும். ஸோ அதையும் மறக்காமல் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் அந்த வீடியோக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டைட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா கள்ளக்குறிச்சியில் தான் வந்து நான் படம் பார்த்தேன், லேனா அப்படின்ற ஒரு தியேட்டரில். அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, இது ஆப்ரேட்டரோட மிஸ்டேக்கா இல்லை அவங்களுக்கு வந்த அந்த பிரிண்ட்டோட மிஸ்டேக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மாசான சீனையும் ரொம்பவே ஸ்டெக்காகி ஓடிட்டு இருந்தது. தியேட்டரில் எதுக்கு படம் பார்க்குறோம், ஒரு பியூரான ஒரு ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் தியேட்டரில் படம் பார்க்கும்போது அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு நடந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், விக்ரம் படத்தை நான் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணணும் அந்தளவுக்கு ஒரு மாதிரி டெஸ்பரேட் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு, படம் வந்து ஒரு ஒரு பிளாக்லேயுமே, அதாவது ஒரு ஒரு சீக்வன்ஸ்லேயுமே, ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயுமே சரி, ஸ்க்ரீனில் ஆஃப் ஆகுது அப்படி ஸ்டெக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எனக்கு தியேட்டரில் கிடச்சிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த தியேட்டருக்கு வெளியில் நிறுத்தி வச்சிருந்த பைக்ஸ்லேருந்தும் யாரோ பெட்ரோலை திருடியிருக்காங்க. படத்தை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ மறக்காமல் வந்து இந்த படத்தை போய் எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான சம்பவம் கிளைமேக்ஸில் தான் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், சூர்யா அவர்கள் இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக நான் இப்போ வரைக்கும் ப்ராமிஸாக சொல்கிறேன், இந்த படத்தில் சூர்யா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தியேட்டரில் போனதுக்கப்புறம் தான் தெரியும். அது ஐயோ, அது வேறு லெவலான ஒரு சம்பவம் கிளைமேக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள். ஸோ தட்ஸ் த ரிவ்யூ ஃபார் த விக்ரம் மூவி. ஸோ அந்த இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக மறந்துடாதீங்க, 5ஆம் தேதி 11 மணிக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும் காலையில். ஸோ அதையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் சி பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே சேஃப் அண்ட் லவ் யூ ஆல். பாய் ஃப்ரம் ஸ்டீவ் லாக்ஸ்.